அது தம்பி இறங்கியும் சொல்றான், யாருமே இப்பத்தாடா ஆரம்பிக்கிறோம் பேசுறதுக்கு, இப்பத்தான் ஆரம்பிக்கிறோம், இப்பத்தான் ஒரு கூட்டம். தம்பி ஐயவன் சொன்ன மாதிரி இப்பதான் ஒரு கூட்டமே கிளம்புது. நமக்கு முன்னாடி வந்தவெல்லாம் நம்ம முன்னோர்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். காரணம் மாப்பூசி வந்தாரு, நாம் தமிழர் கட்சியை தொடங்கி ஐயா சி பாதித்தனார் வந்தாங்க, எண்ணற்ற பெருமக்கள் வந்தார்கள். அன்றைக்கு திராவிட பூதம் பெருத்து கொளுத்து அப்படி நின்னுச்சு, அப்படி நின்னுச்சு. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல, சரணடைஞ்சிட்டாங்க. ஆனா நாம வரும்போது அப்படி இல்லை. பிரபாகரனின் காலம், நம்ம பிரபாகரன் பிள்ளைகள் நம்ம வரும்போது அப்படி இல்லை. திராவிடம் தள்ளாடுது, இப்ப விழுகலாமா அப்புறம் விழலாமா எப்படா விழலாம்னு தள்ளாடுது. அவர்களுக்கே தெரியவில்லை எது திராவிடம் என்று. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்கன்னா குழம்பிட்டான் பங்காளி. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரே, பாரதி ராசாவா பாரதியாரா தெரியலே, அத குழப்பிட்ட. ஒரு கோட்பாடும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. 1.5 கோடி தொண்டரை வச்சிருக்கிறோம் நாங்க, நாங்க எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? அப்புறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்குற, அப்புறத்துக்கு கூட்டத்துக்கு குவாட்டர் பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வர. கூட்டம்னா நின்னு பேசுறோம்னா மக்கள் தானாக கூடணும், அதான் கூட்டம், அதான் கூட்டம். அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் இங்க பேசிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர், சனங்கள் போய்கிட்டு இருக்கு. அமைச்சர் ஏ முதலமைச்சர் பேசிக்காரு, ஒரு அரை மணி நேரம் இல்லமா, ஏ அட போவாங்க நேரம் ஆயிடுச்சுங்க நாங்க போறோம்ங்க. அது ஒரு கூட்டம். அதனால இப்ப வந்து எல்லாம் சின்ன சின்ன பசங்களா கிளம்பி வந்துட்டாங்க, ஏதோ தமிழ் தேசம்ங்கிறாங்க, ஏதோ சொல்றாங்க பாசிசம் என்ன வெறி. ஓப்பா நீ என்னத்தையும் பேசிட்டு போப்பா, என்னையெல்லாம் சொல்றான்ல சீமான் ஒரு இன வெறியன், தமிழ் வெறியன், மொழி வெறியன். அப்ப எவ்வளவு மகிழ்ச்சி அடை இருந்துருமா நானு. ஏ எங்க இன்னொரு தடவை சொல்லுப்பா, இன்னொரு தடவை சொல்லுப்பா, சீமான் ஒரு இன வெறியன், இன்னொரு தடவை சொல்லுப்பா. ஏன் ஏன் சரியா சொல்றான், நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாம் பிறந்திருக்கோம்ங்கிறத உறுதி செய்யறான். நான் என் மொழி மீது என் இனத்தின் மீது பற்று வைப்பது உனக்கு எப்படி வெறியாகிறது? நான் இன வெறியன் என்றால் நீ இன்னொரு இனத்தின் வெறியன். அது எப்படி சொல்ற? எங்க அம்மாவை அம்மாவென்று சொல்வது அது பாசிசம், அது பிரிவினைவாதம். இது எப்படி இருக்கிறது? என் தாயை என் அம்மாவை நான் அம்மா என்று அழைக்கிறது அது என் தேசத்துறவு குற்றம். அதல்ல அது இருக்கும், அது காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு உரிமை இழந்து கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இழ நினைக்கிறது. பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க, நான் மீண்டும் எழுதுகிறேன். அவருக்கு இல்ல, கூடியிருக்கிற நமக்கு தான். பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகம் இப்போது உணர்வு பெற்று ஒன்று ரெண்டு ஒன்று திணந்து அது புரியுது. இளைய தலைமுறையின் தம்பி தங்களுக்கு புரியுது, நாம் வலிமை இழந்தது தன்னின பகையால். புறப்பகையை விடு, நமக்குள்ள இருக்கிற பகை என்ன? அதுதான் இந்த சாதி மத பிளவு. சாதி மதங்களாக நாம் பிளந்து பிளந்து நிற்கிற போது வலிமை இழக்கிறோம். தமிழ் சமூக ஒற்றுமை குலைக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. நாம் ஒன்றிணைந்து நிற்கிற போது வலிமை பெறுகிறோம், பாதுகாப்பை பெறுகிறோம். ஒண்ணுமில்லை என் உடன் பிறந்தார்களே, நான் உங்கள் பிள்ளை சாலையில் நடந்தால் விபத்து, தனி மனிதனாக நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நம்ம எல்லோரும் எழுந்து சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம் ஆயிரும். இதுதான் தத்துவம், இதுதான் கோட்பாடு. ஒரு மெழுகுவர்த்தியில் ஒரு சிமிழி விளக்கில் எரிகிற நெருப்பை தீயை தீபத்தை நீங்கள் வாய்க்கிட்டே ஊதி அணைத்து விடலாம், கொஞ்சோண்டு காத்து போதும் ஒரு மெழுகுவர்த்தி அணைக்கிறதுக்கு, ஒரு தீபத்தை அணைக்கிறதுக்கு. ஆனால் இதே நெருப்பு வாய்க்கிட்டே ஊதி அணைக்கக்கூடிய இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். இதுதான் தத்துவம் என்பதை புரிந்து கொள்ளும். அப்ப என்ன பண்ணணும்? அடங்காத பெரும் நெருப்பாக நாம் பற்றி பரவணும், எரியணும். இனி ஒரு காலம் இன்னொரு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தில் பிளவு ஏற்பட அனுமதிக்க கூடாது, கூடாது. ஒரு சின்ன கற்பனை தானே, வடக்க பறையர் படையாச்சி ரெண்டு பேரும் ஒன்னு, தெற்க பல்லர் கல்லர் ரெண்டு பேரும் ஒன்னு, எம்ஜிஆர் எது கருணாநிதி எது ஜெயலலிதா எது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியும் நீ நினைக்கிறியா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் நம்ம எளிதாக பிளந்து பிரித்து போட்டு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டை கொடுத்து இதுவரை இந்த நிலத்தில்
ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு தேர்தல் நீக்க சீட்டு கொடுத்த கட்சி உண்டா? ஆனா முற்போக்கு பேசும், நாங்க தான் இடதுசாரிகள்னு பேசும். குயவருக்கு கொடுத்தது உண்டா? வண்ணாருங்கிற ஆதி தமிழ் குடிக்கு கொடுத்தது உண்டா? முடிதிருத்துற மருத்துவர் குலத்துக்கு தேர்தல் நிக்க சீட்டு கொடுத்தது உண்டா? தச்சருக்கு கொடுத்தது உண்டா? இத்தனை ஆதி தமிழ் குடிகளையும் தேடி தேடி தேர்தலில் நிக்க வாய்ப்பு கொடுத்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்குண்டா? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப அதை செய்யறது தானே நாங்க வந்திருக்கோம். அதை கூட செய்யல அப்புறம் எப்படி? அடக்குமுறைக்காக நீங்க எப்படி இந்த கைரேகை சட்டத்தை நீங்க பார்த்து படிச்சு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அவன் வடக்க வென்றுட்டே வாரான். பிரிட்டிஷ் அங்க மதங்களாக பிளந்து பிளந்து அப்படியே பிரிச்சு பிரிச்சு அடிச்சு வந்துட்டான். இங்க இந்த பகுதி, இந்த தென் மாநிலங்களுக்கு இந்த பகுதியில நுழையும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்களை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. அப்ப இவன் படைகளை பெறும் போது எவன் போர்க்குணத்தோடு எதிர்ப்பான், எந்தெந்த சமூகம் போர்க்குணத்தோடு எதிர்க்கும் என்ற பட்டியலை எடுக்கிறான். அந்த பட்டியலில் இருந்த சமூகத்தில் குறவர் குடியும் கள்ளர் குடியும் இந்த குடிகள்லாம் இருக்கு. அதுல 16 மேற்பட்ட சமூகங்கள் இருக்கு. அதுல குறவர் குடியும் ஒன்று. அவன் மூர்க்கமாக போர்க்குணத்தோடு எதிர்த்து போரிடுவான். அதனால குற்ற பரம்பரை போடுற கைரேகை சட்டத்தை போடுறாங்க. முதலில் கள்ளருக்கு போடுறாங்க, அதுக்கப்புறம் ஓராண்டு கழித்து தான் மறவரை அதுல சேர்க்கிறான். அப்ப 22 வயது படிச்சுட்டு வந்து நம்ம தாத்தா தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேர் வந்து போராடுறாரு. இங்க கள்ளர்குடிக்கு போராடி இருந்தவர், ஏ என் வகுப்பு தோழந்தான் முத்துராமே, நம்ம அவரை போய் கூட்டிட்டு வரோம் வாங்கன்னு போய் பேசி அங்க வந்து தெய்வ திருமகனார் இந்த இந்த நிலத்தில் நின்று போராடி கைரேகை சட்டத்தை கடும் போராட்டம் போராடி ஒழித்தார். அந்த கைரேகை சட்டத்திற்கு எதிராக துணிந்து நின்று போராடிய வீர மரவன் தான் நம்முடைய தாத்தா மணிக்குறவனார் என்பதை நாம் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நினைவு. உலகில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ, அநியாயம் நடக்கிறதோ, அதை கண்டு அஞ்சாது நீ கோபப்படுவேனால் எதிர்ப்பாயானால் நீயும் என் தோழனேங்கிற சேகுவரா. அப்படிதான் அது அநீதின்னு தெரியுது, அதை துணிந்து எதிர்க்கணும். அவனுக்கு அவன் தான் தன்மானம் உள்ள ஒரு தமிழ் மகனாக இருக்க முடியும். எங்க தலைவர் எடுத்து, நம்ம தலைவர் எடுத்துக்கிறீங்க, அவர் என்ன நினைக்கிறாரு? சாகிறதுன்னு ஆயிருச்சு, சாகிறதுன்னு ஆயிருச்சு, எப்படியும் கொல்லுவான். அதையே நம்ம சரணடைஞ்சு சாகணும், சண்டையிட்டு சாவமே, அவ்வளவுதான். செய்வாராவே என்ன சொல்றான், ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். அதுதான் தன்மான உணர்வு, அதுதான் தலை நிமிர்வு. நம் முன்னோர்கள் போதித்தது என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது தான் நமக்கு கற்பித்தது. அது மணிக்குறவனாரில் இருந்து அல்லது அழகுமுத்துக்கோன்லேருந்து சுந்தரலிங்கத்திலிருந்து நமது மூதாதைகள் தீரன் சின்னமலையிலிருந்து புலித்தேவன்லேருந்து நம்ம பாட்டியார் வேலுநாச்சியிலிருந்து மருதுபாண்டியிலிருந்து எல்லா நமது முன்னவர்களும் கற்பித்தது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அதுவும் அந்த உரிமைக்காக போராடி சாவது அதைவிட மேலானது. இதான் கோட்பாடு. ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு போராடும் போது 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற கோட்பாட்டை வைக்கிறது. இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட வீரத்தோடு ஒரு நொடியேனும் வாழ்ந்து சாவது மேலானது என்று நமக்கு கற்பிக்கிறது. இந்த கோட்பாடுகள், இந்த தத்துவங்களின் வழி நின்றுதான் நம்முடைய தாத்தா மணிக்குறவனார் அவர்கள் அந்த அடக்குமுறை சட்டம், கைரேகை சட்டம், குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து நின்று போராடி நின்றார். அவர் இளம் வயதிலே 21 வயதிலே வெட்டி கொல்லப்பட்டார். அவர் சிந்திய இரத்த துளிகளில் விளைந்து வந்த பிள்ளைகள் தான் நாம் எல்லோரும். அதே வீரத்தோடும் மானத்தோடும் எழுந்து நிற்கிறோம் என்றால் தாழ்ந்து விழுந்து விட அந்த தமிழ் குடி தன்மானத்தோடு தலைநிமிர வேண்டும் என்பதற்காகத்தான்.